அடுத்து 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ ஆயத்துன் லஹும், அவர்களுக்கு ஒரு அத்தாச்சி, அன்னா ஹமல்னா துர்ரியத்தஹும் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், அவர்களது சந்ததிகளை நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் ஏற்றினோம், அது அவர்களுக்குரிய ஒரு அத்தாச்சி என்று 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதில் நபி நூஹ் அலி இஸ்லாம் அவருடைய கப்பலை பற்றி தான் இந்த வசனத்தில் பேச, ஏன் நிரப்பப்பட்ட ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் அவர்களை ஏற்றியது அவர்களுக்குரிய ஒரு அத்தாச்சி அப்படின்னு சொல்வது எதை பற்றி தான், நூஹ் அலி இஸ்லாம் அவருடைய கப்பலை பற்றி. பல வசனங்கள் அதை நம்ம பார்க்கலாம். 26வது அத்தியாயம் 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃப அஞ்சை நாகு ஒமம் ஆகும், அவரையும் அவருடன் உள்ளோரையும் நாம் காப்பாற்றினோம், ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் காப்பாற்றினோம். மேலே நம்ம யாசின்லையும் பார்த்தோம்ல, ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பல், அதே வார்த்தை தான் எதுலேயும் வருது. நபி நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக, ஏன்னா அதை அந்த கப்பலை பற்றி தான் பேசப்படுது, அந்த பயணத்தை பற்றி தான் பேசப்படுது. அப்போ அதில் அல்லாஹ் சொல்கிறான், ஃப அஞ்சை நாகு ஒமம் ஆகு ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், அவரையும் அவருடன் நம்பிக்கை கொண்டோரையும் நிரப்பப்பட்ட கப்பலில் நாம் காப்பாற்றினோம். இதை இந்த கப்பல் பயணத்தை பற்றியெல்லாம் நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய சமுதாயம் காப்பாற்றப்பட்டதை பற்றியெல்லாம் திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான். 69வது அத்தியாயம் வசனம் 11-12 இறைவன் சொல்லும்போது, இன்னாலம்மா தகல்மாவும் ஹமல்நாக்கும் ஃபில் ஜாரியா, தண்ணீர் எல்லை மீறிய போது, பெரும் வெள்ளம் ஏற்பட்ட போது, ஹமல்நாக்கும் ஃபில் ஜாரியா, உங்களை நாம் கப்பலில் சுமத்தினோம், இந்த கப்பலில் ஏற்றினோம். நல்லா சொல், அவர்களது சந்ததிகளை நாம் கப்பலில் ஏற்றியது அவர்களுக்கான அத்தாச்சி என்று அல்லாஹ் யாசினின் சொன்னான் அல்லவா, அதே தான் இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தண்ணீர் பெரும் வெள்ளம் ஏற்பட்ட போது உங்களை நாம் கப்பலில் ஏற்றினோம், எதற்காவண்டி, லி நஜாலஹா லக்கும் தத்கிரத்தும், உங்களுக்கு அது ஒரு அறிவுரையாக படிப்பணியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், வத்தஐயஹா உதுனு வாஇயா, பேண வேண்டிய காதுகள் முறையாக பேண வேண்டும் என்பதற்காக. இந்த வரலாற்று சம்பவத்தை கேட்குற காதுகள்னால் சும்மா கேட்டுட்டு போயிடக்கூடாது. நல்ல அற்புதமான சம்பவமாக இருக்கேன், நம்ம ஆளுகளுக்கு பல பேர் அதுதான் சம்பவம் சொன்னோம், நீங்கள் சூப்பரான சம்பவம் கேட்டுட்டு போயிடுவோம், அதுக்கெல்லாம் சொல்கிறதே கிடையாது. எந்த ஒரு வரலாற்று நிகழ்வையும் கேட்க வேண்டிய காதுகள் கேட்டுவிட்டு கடந்து செல்வதற்கு அல்லாஹ் சொல்றது கிடையாது. வத்தஐயா, அதனை பேணி பாதுகாப்பதற்காக, உதுனும் வாஇயா, பேணி பாதுகாக்க வேண்டிய காதுகள் முறையாக பேண வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாம ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் அல் ஹாக்கா என்கிற 69வது அத்தியாயத்தில் 11-12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்போ அதில் தான் நிறைய பேர் ஏத்துனான், மக்களை எல்லாம் ஏத்த சொன்னான், அவங்கள நம்பிக்கை கொண்ட சமுதாய மக்களை ஏற்ற சொன்னான், அவங்களுடைய குடும்பத்தாரில் யார் நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அவர்களை ஏற்ற சொன்னான், அவங்க மனைவிகளெலாம் அல்லாஹ் விட்டுவிட சொன்னான், மகனை விட்டுவிட சொன்னான், உயிரினங்கள் இருந்து கூட ஜோடி ஜோடியாக அல்லாஹ் ஏற்றிக்கிங்கன்னா, ஃபஸ்லுக் ஃபிஹா மின் குல்லிங் ஜௌஜைன் இஸ்னைன், அனைத்திலையும் ஒரு ஜோடியை நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள், அகலக் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஏற்றிக்கொள்ளுங்கள், யாரை தவிர்த்து விட்டு இல்லாமன் சபக்க அலைகள் கவுளும் இன்னும், அவர்களில் நமது வாக்குறுதி யார் விஷயத்தில் முந்திவிட்டதோ அவர்களை தவிர, யாரையெல்லாம் உங்கள் குடும்பம் இல்லைன்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டனோ அவங்கள தவிர்த்து விட்டு மற்ற எல்லா ஏனைய உங்களுடைய குடும்பத்தாரை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள், வலா துகாத்திபினி ஃபில்லதீன தலமு இன்னஹும் முஹ்ரகூன், அநியாயம் செய்தவர்கள் விஷயத்தில் என்னோட நீங்கள் தர்க்கம் செய்யாதீங்க, அவங்கெல்லாம் மூழ்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் 23வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ இது முழுக்க முழுக்க இந்த யாசின்ல அல்லாஹ் நமக்கு சொன்னது நபி நூஹ் அலி இஸ்லாம் அவர்களின் சமுதாயத்தை பற்றியும் அவங்க கப்பலில் பயணம் செய்த அந்த நிகழ்வை பற்றி தான் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இதை நமக்கு இந்த யாசினில் சொல்லும் போதும் ஆயத்துன் லகும், அவர்களுக்குரிய ஒரு அத்தாச்சி என்று சொல்லித்தான் அல்லாஹ் துவங்குகிறான். இந்த கப்பலையே அல்லாஹ் அத்தாச்சியாக விட்டிருப்பதாகத்தான் ஏனைய வசனங்களையும் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி 29வது அத்தியாயம் 15வது வசனத்தில் சொல்கிறான், ஃப அஞ்சை நாஹு வா சஹாப சஃபீனா, அவரையும் கப்பலில் உள்ளோரையும் நாம் காப்பாற்றினோம், வஜ அல்நாஹா ஆயத்தன் இல் ஆலமீன், அகிலத்தாருக்கு அதை நாம் அத்தாச்சியாக ஆக்கினோம். இந்த கப்பலே ஒரு பெரும் அத்தாச்சி, இந்த பயணம் ஒரு மிகப்பெரிய படிப்பினை, கப்பலும் ஒரு அத்தாச்சி. அந்த கப்பலை பற்றி அல்லாஹ் ஹூத் என்கிற அத்தியாயத்தில் 44வது வசனத்தில் சொல்லும்போது, வஸ்தவத் அலல் ஜூதி, ஜூதி மலை மீது அது நின்று விட்டது, அந்த கப்பல் ஜூதி என்கிற மலையின் மீது தங்கிவிட்டது அப்படின்னு அல்லாஹ் திருக்குறானில் சொல்வதை பார்க்கும். அது அத்தாச்சியாக விட்டு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எங்கே அல்லாஹ் விட்டு வைத்தான், ஜூதி மலையின் மீது கப்பல் அப்படியே தங்கி நிற்குது. இப்போ இன்றைக்கு பல ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்படும் போது ஜூதி மலையெல்லாம் ஆய்வு செய்கிறாங்க, ஜூதி மலையை கண்டும் விட்டார்கள். அது எந்த மலை, அது துருக்கி நாட்டில் போதான் என்கிற ஒரு மாவட்டத்தில் தான் இந்த ஜூதி மலை அமைந்திருக்கிறது அப்படின்னு திருக்குறானுடைய வரலாற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அதை ஒரு பெரும் குழு மலையேறுற ஒரு குழுலாம் போய் ஆய்வு பண்ணிட்டாங்க. ஆய்வு பண்ணி அந்த மலையையும் கண்டு அடைந்து விட்டார்கள். அது போக அந்த மலை தரைமட்டத்திலிருந்து 14,000 அடி உயரத்தில் இருக்கும், அவங்க ஆய்வு செய்து பார்க்குறாங்க. 14,000 அடி உயரத்தில் பனியால் மூடப்பட்ட பாறைகள்,
பனியால் அந்த ஒரு பெரும் பாறையை மூடி வச்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே புகுந்து அவங்க உடச்சி ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அதற்கு கீழாக ஒரு 20 மீட்டர் ஆழத்தில் கப்பலினுடைய மரப்பலகைகள் புதைந்து கிடந்தன அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க, 14,000 அடி உயரம், அதில் பார்த்தோம்னா கப்பலினுடைய மரப்பலகைகள்லாம் கிடைக்குது, இங்கே எப்படி ஒரு கப்பல் வரும், இவ்வளோ ஹைட்டில் ஒரு கப்பல் போக வேண்டிய தேவை, அதற்கான நீர் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இந்த கப்பல் எங்கே கொண்டு வந்து யார் வந்து நிறுத்தினா? நம்மளாம் பயணத்தில் போகும்போது சின்ன பசங்க கேள்வி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, பஸ்ஸில் போய்கிட்டு இருப்போம், பஸ்ஸில் போகும்போது பார்த்தா வித்தியாச வித்தியாசமாக மலைகள்லாம், பெரிய பெரிய பாறாங்கல்லும் மலைகள்லாம் நிற்கும், இப்படி பார்த்தா திடீர்னு ஒன்று இப்படி நிற்கும், திடீர்னு பார்த்தா ஒரு மலை இப்படி நிற்கும். இப்போ சின்ன பசங்கள்லாம் கேட்பாங்க, இந்த மலையை எங்கே கொண்டு வந்து யார் வச்சா அப்படின்னு, அவ்வளோ பெரிய மலையை தூக்கி இங்கே கொண்டு வந்து யார், அவங்களுடைய சிந்தனை யார் இதை தூக்கி கொண்டு வந்து வச்சது அப்படின்னு. அது மாதிரி அந்த ஆய்வாளர்கள் 14,000 அடி உயரத்தில் ஒரு மர கப்பலினுடைய மரப்பலகைகள் இருக்குன்னா இந்த கப்பலை இவ்வளோ வசனத்தில் கொண்டு வந்து யார் வச்சான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவர்களுக்கு விடை கிடைக்காவிட்டாலும் திருக்குறள் தெளிவாக சொல்லிவிட்டது, நான் தான் ஃபஸ்தவத் அல்லது ஜூதி, ஜூதி மலையின் மீது கப்பல் நிலை கொண்டது, நான் தான் அங்கே நிலை நிறுத்தி அந்த மக்களை நான் காப்பாற்றினேன்னு நல்லா சொல்கிறேன், விளங்குதா? அப்போ இந்த சம்பவம், திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் நவீன ஆய்வுகள் அடிப்படையில் உண்மைப்படுத்தப்படுவதையும் இதன் மூலமும் திருக்குறள் இறைவனின் வார்த்தை தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வையும் நாம் பார்க்குறோம். அல்லாஹ் சொல்வது அத்தாட்சியாகவே இருப்பதை நம்ம பார்க்குறோம்.